ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஷி புஸ்டா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வாங்குவோம்ல, மளிகை கடையில் அந்த மாதிரிலாம் நம்ம திங்ஸ் வாங்குவோம், மெடிக்கல் ஷாப்பில் கூட இப்போலாம் இந்த மாதிரி தான் துணிப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக வந்து பாலித்தீன் கவர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபேஸ் மாஸ்க் இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்சைடு வந்து அகலம் வந்து 14 சென்டிமீட்டர், இன்சைடு வந்து லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இப்படி, நெக்ஸ்ட் இப்படி, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்சைடு இப்படி. இதை வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி இப்படி தான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நுனியில் தையல் போட்டுடணும். தென் இதில் நான் உங்களுக்கு தையல் போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த மாதிரி வச்சுட்டு இன்சைடு வந்து தையல் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு, இதே மாதிரி இன்சைடும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி தச்சிட்டேன். ஸோ தென் நெக்ஸ்ட் என்னென்னா, எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து இங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இவ்வளோ லென்த்துக்கு ரெண்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ஒரு எட்ஜை வந்து இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரெண்டு எட்ஜ்லேயும் இந்த ரெண்டு எட்ஜ்லேயும் எலாஸ்டிக் வந்து வச்சிட்டேன். இது வந்து நோஸ் அண்ட் மவுத்துக்கு வந்து மாஸ்க் மாதிரி வியர் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் அதை போட்டு காமிக்க முடியாது, சாரி. நீங்கள் போட்டுக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கும். நான் போட்டு பார்த்து செக் பண்ணிட்டேன், பக்காவாக இருக்குது, போட்டு பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இந்த தூசி இது மாதிரிலாம் இருக்கவங்க அலர்ஜி இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். நார்மல் கேரி பேக் இருக்கும்ல, அது வந்து இப்போல்லாம் கிளாத்தில் தான் கிடைக்கிது. ஸோ அதை வச்சே நம்ம பண்ணிடலாம். தென் இந்த கிளாத் வந்து ஈஸியாக வந்து ப்ரீத் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட மூச்சு காற்று ஈஸியாக வெளியில் வந்து உள்ளே போயிடும். நீங்கள் வேணும்னா டபுள் கிளாத் கூட கொடுத்துக்கலாம், பட் எனக்கு இதுவே போதும், ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட கையே தெரியும். ஸோ ரொம்ப லேஸாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக சுவாசிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு செஞ்சு வச்சுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கோங்க, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே கடவுளை ஒன்று தான் நம்பியிருக்கோம். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இல்லாட்டியும் அட்லீஸ்ட் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். இப்போதைக்கு என்னால் இதாக சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா.